ஸோ வேறு கண்டென்ட் பண்ணலாம் பார்த்தாலும் கருணாகர் ரீடிம் கூட கொடுத்து அதே கண்டென்ட் பண்ண வைக்கிறான் ஸோ நாளைக்கு என்ன ரீடீம் கூடு அப்படின்னா டென் ஷேர் பண்ணால் ரெண்டு ரூம் கார்டு ஸோ இருக்கிறதுலேயே ஒரு உருப்படியான ரீடிம் கோடு அப்படின்னா நாளைக்கு கொடுக்க போகிறது தான் ரெண்டு ரூம் கார்டு ஒரு ரூம் காடு ஒருத்தன் வந்து நூறு டைமேட் ஸோ டூ ஹண்ட்ரட் ஒருத்து அடுத்து வந்து ஃபிஃப்டி கே ஷேர் பண்ண அந்த பண்டில் அது வந்து எல்லாருக்குமே கிடையாது அந்த பண்டில் ஒன்லி ஒரு ஐம்பது ஐம்பது பேருக்கு ஐம்பதாயிரம் பேர் கம்பெண்ட் பண்ணுறாங்களோ அதில் ஒரு ஐம்பது பேருக்கு பட் அந்த ரூம் கார்டு எல்லாருக்கும் பெருமென்ட் ஸோ பேசிக்காக ரூல் அப்போயே எப்போயும் போல ஸோ டென் கேஷ்யர் பண்ணால் ஒரு கோட் கிடச்சிருக்கும் ஸோ ஈவினிங் ரீச் ஆகிடும் ஃபிஃப்டிகே ஷேர் பண்ணா அதாவது நாளைக்கு வந்து எதிர கோடு கொடுக்க போறான் பேஸ்புக் கோடு கொடுப்பான் போயிட்டு கமெண்ட் பண்ற அதாவது பன்னெண்டு மணிக்குலேருந்து பன்னெண்டரைக்குள்ளே கமெண்ட் பண்ணுறதுல ஒரு ஐம்பதாயிரம் பேர் கமெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் ஒரு ஐம்பது லாக்கும் நீங்கள் சூஸ் பண்ணி அந்த ஒரு பண்டில் கொடுப்பான் பட் ரூம் கார்டு நல்லா புரிஞ்சுக்கங்க அந்த ஒரு ரூம் கார்டு இருக்கிற ரெண்டு ரூம் கார்டு அது வந்து எல்லாருக்குமே கோடில் கிடைக்கும் ஸோ நம்ம அது வாட்றதுக்கு அன்லிமிட்டடாக கிடைக்காது பன்னெண்டு டு பன்னெண்டுக்குள்ளே கோடு வரும் ஸோ பெல்லை கணத்தட்டி ஆள் போடுங்க பன்னெண்டு அஞ்சுக்கு ஷார்ப்பாக பன்னெண்டு அஞ்சுக்கு நம்ம வீடியோ போடுவோம் ஸோ பெல்லை கணத்தட்டி ஆள் போட்டுருந்தால் நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ ரூம் கார்டு ஃபார் ஆல் அதாவது ரெண்டு ரூம் கார்டு எல்லாருக்குமே கிடைக்க போகுது ரெகுலர் ரீட் பண்ணா ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணிட்டே இருங்க ரெண்டு ரூம் கார்டு எடுக்க தட்டி தூக்கி எல்லாம் ரெண்டு ரூம் கார்டு ஓகேங்களா ஓகே ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா என்னைக்கான நைட் அப்டேட் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா டாப் அப் இவெண்ட் தான் ஸோ இன்னைக்கு மோஸ்ட்லி எல்லாரும் என்ன டாப் இவெண்ட் வரும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த ஒரு நரி அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு க்ளோவால் தான் ஸோ நான் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருக்கேன் எதாவது டாப் இவெண்ட்டில் வரும்னு ஏன் அப்படின்னா இப்போ வந்து ரேம்பேஜ் இவெண்ட்ஸ் வந்து போயிட்டு இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரேம்ப்பேஜ் சம்மந்தப்பட்ட ஒரு டாப் அபெண்ட் தான் வரணும் ஸோ அதே மாதிரி அந்த க்ளோவால் இருக்கலவா ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேம்பேஜ் சம்பந்தப்பட்ட ஒரு குளோவால் தான் ஓகேங்களா ஓகே ரைட் ஒன்று இந்த ஃபாக் ஸ்கின் அதாவது இந்த நரி ஸ்கின் வரலன்னா கூட அந்த குளோவல் கண்டிப்பாக வரும் தான் சொல்லியிருக்காங்க ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஆல்ரெடி இந்த குளோவல் ஸ்கின் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் பட் இருந்தாலும் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ ரொம்ப சீனுன்னு சொல்ல முடியாது அதுக்கு நம்ம கொண்டு சொல்ல முடியாது ஓரளவு ஒருத்தான குளோவல் நீங்கள் நைட்டு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருக்காங்க பார்ப்போம் ஸோ கரீனா காரை நினச்சா கடைசி நேரத்தில் கூட கூல் இறங்கி குட்டை குழப்பி வேறு ஏதாச்சும் டாப்பிக் வந்து வந்து மொக்கையாக விடுவான் யாருக்கு தெரியும் ஸோ பட் இது வரத்துக்கான வாய்ப்பு நைன்டி பர்சன்டேஜ் இருக்குது வந்து பார்த்தீங்கன்னா தெரிந்து கொள்ளுங்கள் அடுத்து இந்தோனேஷியன் சர்வரில் தக்காளி எலைட் பாசம் டிஸ்கவுண்ட் விட்டு போட்டால் மக்களே ஸோ வெறுத்தனமாக விட்டுருக்கான் என்ன சொல்லணும் அப்படின்னா இரநூறு டைமண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டி எலைட் பாஸ் கிடச்சிரும் டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட்லாம் கிடையாது ஸ்டோரில் இரநூறு டைம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டு கிடையாது பட் டிஸ்கவுண்ட் தான் ஸோ ஸ்டோரில் வந்து இரநூறு டைமண்ட் கொடுத்து ஆட் பண்ணிட்டான் ஸோ எலைட் பாஸ் யார் எலைட் பாஸ் போகணும் அப்படின்னா இரநூறு இருந்தால் கண்டிப்பாக போய் போட்டுக்கலாம் ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம சர்வருக்கு இந்த மாதிரி எப்பயுமே பண்ணது கிடையாது ஸோ இந்த மாதிரி பண்ணால் நல்லா தான் இருக்கும் பட் இந்த மாதம் வந்து நம்மளோட எலைட் பாஸ் டிஸ்கவுண்ட்டில் வருமா ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி மக்கள் ஏன்னா லாஸ்ட் டைம் தான் வந்து போன மந்த் எலைட் பாஸ் வந்து டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டில் வந்து வந்துதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஏன்னா போன மாதம் வந்துச்சு இல்லைன்னு சரியாக தெரில எனக்கு வந்து யாராச்சும் கமெண்ட் சொல்லுங்களேன் நிறைய சர்வரில் இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்கி வீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து வந்து வந்தது அதாவது இருபத்தொன்னாந்தேதி வந்தது நமக்கும் அன்னைக்கு இருபத்தொன்னாந்தேதி வரும் தான் சொல்லியிருந்தானுங்க பட் என்னாச்சு உங்களுக்கே தெரியும் கடைசி நேரத்தில் கருணாக்கரே இறங்கி வேற ஈவன் வந்து விட்டு டைமண்ட் ஒன்று விட்டு விட்டான் ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா சர்வருக்கும் டிஸ்கவுண்ட் ஒன்று வந்துருச்சு நம்ம சர்வர் சிங்கப்பூர் சர்வர் தவிர இந்த மாதம் வரதுக்கு வாய்ப்புகள் கம்மி ஏன்னா ஆல்ரெடி டேட் ரொம்ப ஆயிடுச்சு இருபத்தஞ்சாந்தேதி வரைய பார்ப்போம் பாப்போம் அதுக்கு மேலே வராது அவ்வளோதான் ஓகேங்களா அடுத்து வந்து வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதாவது என்ன ப்ரோ பேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதாவது நீங்க அந்த பொம்மையில மூவ் பண்ணுவீங்களா அது வந்து அந்த செகண்ட் டைம்லேயே நின்றுட்டு மேலே போகாது டோக்கன் இருந்தாலும் இன்னையிலிருந்து அது வந்து போக ஆரம்பிச்சிடும் மூவ் பண்ண அவங்க நிறைய பேர் மூவ் ப்ரோ எப்போவே மாட்டிக்குது ப்ரோ டோக்கன் இருக்கு ஆனால் மூவ் பண்ண முடியல ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் மூவ் பண்ணி அந்த சென்டரில் கொண்டு போய் வச்சு நீங்கள் வந்து அந்த ஒரு கலர் பெர்மனட் ஆன பண்டில் எடுத்துக்கலாம் இன்னைக்கு எடுக்க முடியாது தான் நீங்கள் எப்போ ஈவன் முடிச்சாலும் இருபத்தாறாம் தேதி தான் அந்த பண்டில் வந்து கிளைம் பண்ண முடியும் ஓகேங்களா அடுத்து நாளைக்கு நம்ம சொன்ன மாதிரி அந்த ரோட் டு நியூ டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக ஸோ ரெண்டு மூணு நாளாக சொல்லிட்டு இருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும்ல ஸோ ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றத நான் நினைக்கிறேன் பட் நானே இன்னும் முடிக்காம வச்சிருக்கேன் மக்களே ஸோ எனக்கு என் மொபைலில் கேம் ப்ளே பண்ண பிடிக்க மாட்டேங்குது ஸோ ரொம்ப லேக் ஆகுது கேம் வெளியே வருது ஸோ செம டி இரிட்டேட்டிங்காக அதனால் நான் கேம் பிளே எவ்வளோ நான் பண்ணுறது கிடையாது ஸோ நீங்கள் பண்ணி எடுத்துக்கங்க இதோட மிஷன் ரொம்ப கஷ்டம் கிடையாது ஜஸ்ட் பதினஞ்சு மேட்ச் ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் வரும் ஸோ இந்த ஜீப் லெஜென்டரி ஸோ நாளிலேருந்து ஸ்டார்ட் ஆகிரும் மிஷன்ஸ்ஸு ஸோ மறக்காமல் நாலேலேருந்து தட்டி தூக்கிடுங்க எல்லாரும் ஓகேங்களா ஓகே ரேட்டு வாங்க அடுத்த அப்படியே எடுக்குள்ள போகலாம் ஸோ அடுத்த அப்படினா சொல்லி பார்த்தீங்கன்னா ஜூலை மந்த் எலைட் பாஸோட ப்ரீ ஆர்டர் ரிவார்டாக ஸோ ஒரு மொக்கையிலும் மொக்கையான ரிவார்டு தான் ஸோ தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரெமன் கொடுத்து ப்ரீ ஆர்டர் பண்ணால் கொடுக்குற ரிவார்டை பாருங்களேன் ஸோ அதாவது நெக்ஸ்ட் மந்த் எலைட் பாஸ் என்னன்னு பார்க்காம இருந்தீங்கன்னா நம்ம சேனலே வீடியோ இருக்கும் ஸோ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி பாருங்கள் எல்லாம் ஜூலை எலைட் பாஸ் வே பேமின்னு போட்டினா வரும் ஸோ இதுதான் அதோட ப்ரீ ஆர்டர் ஒரு மொக்க கேப்பு ஒரு முன்னோரு காலத்தில் க்ளோவெல்லாம் கொடுத்தான் பட் அதை பற்றி இதுக்கு பேசிக்கிட்டு வயிற் தெரிச்சல் கிளப்பிக்கிட்டு ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை ப்ரீ ஆர்டர் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே ரைட் அடுத்து அப்டேட் குள்ள போகலாம் ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அப்கமிங்ல ஒரு சில பேன் ஸ்கின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த செருப்பு இருக்குது ஸோ செருப்பு வந்து பேனுக்கு வரப்போதா இல்லை கத்திக்கு வரப்போதான்னு சொல்லிட்டு சத்தியமாக தெரியல நிறைய பேர் கத்தி ஸ்கின்னாகவும் இருக்கலாம் பேன் ஸ்கின்னாகவும் இருக்கலாம்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்சு கத்தியோட ஸ்கின்னு தான் அந்த செருப்பாக இருக்கணும் அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த மிச்ச எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரீட் ஃபைட் ஒரு கொலாபரேஷனில் வரப்போற போகிற பேன் ஸ்கின்ஸு ஸோ பாருங்கள் இதில் உங்களுக்கு எந்த பேன் பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் எனக்கு அந்த செகண்டாக இருக்குது அந்த கோல்டன் கலரில் தீ மாதிரி இருக்குது ஸோ அந்த ஒரு பேன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருக்குது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா செருப்பும் பிடிச்சிருக்குது இனிமேல் எளிமையை வந்து செருப்பாக கொண்டு அடிடா அப்படின்னு சொல்லி பத்தினா அடிக்கலாம் இது ஒரு நல்ல ஸ்கின்னாக உள்ளது என்பது என்னுடைய கருத்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் சர்வர்னு நினைக்கிறேன் இந்தோனேஷியன் சர்வரா யூரோப் சர்வாராக சரியாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு ஃபேட் வியூ வந்து பார்த்தீங்கன்னா விட்டுருக்கான் இந்த ஒரு பண்டில் புது பண்டில் இருக்குது லிஸ்ட்லேயே இல்லையே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த பண்டில் அதுக்கு முன்னாடி பார்த்துருக்கேன் வீடியோவில் சொல்லியிருக்கேன்னு சரியாக தெரியல பட் இந்த வந்து பண்டில் இந்த ஒரு பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட் வியூவில் வந்து விட்டுருக்கான் ஃபேடர்ட் வியூவில் ஓரளவுக்கு இது என்ன ஒருத்தான பண்டில் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அவ்வளோ சீனாலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வந்துருக்குப்பா நம்ம சர்விலேயே விடலாம் ஏன்னா மோஸ்ட்லி நிறைய சர்வரில் வர இவன்ட் தான் நமக்கு வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வேறு ஈவெண்ட்டில் வரும் பட் டைமண்ட் போடுங்கிற மாதிரி தான் வரும் ஸோ இந்த ஒரு ஃபேடட் வீல் வந்திருக்கு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் தப்பு இல்லை ஓகேங்களா தெரிஞ்சுக்கலாம் ஓகே ரைட் அடுத்து அப்படி என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கோவாப்ரேஷன் நமக்கு வருமா வருமாயிலேனே தெரியல அதோட லாகின் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பார்த்துக்குங்க இப்போதான் அதோடய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிது ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போட்டு விட்ருக்கோம் என்ன இப்போது பஞ்சாயத்து அப்படின்னா அந்த அதாவது பார்த்தீங்கன்னா லாபி இன் கேம் லாபி இதுவும் பார்த்து கொள்ளுங்கள் ஸோ என்ன பஞ்சாயத்து அப்படின்னா நமக்கு வந்து இந்த ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கோவாப்ரேஷன் வரும்னு சொல்கிறாங்க வராதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்ரெடி நமக்கு இப்போ மெகுலரான ரேம் பேச்சு போய்ட்டு இருக்கு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் வருமா வராதானே கேள்விக்குறிதான் ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் சார் ஒரு மூட தான் ஒன்லி போய்ட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எல்லாமே கரீனா கயிற கையில் தான் இருக்குன்னு நான் முன்னாடி சொல்லுவேன் ஸோ என்ன நடந்தாலும் கரீனா கர்தான் நம்பி ஆகும் ஸோ ஸ்ட்ரீட் ஃபைட்டர் பிரசன் வருதா இல்லைன்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் கண்டிப்பாக வந்து வர கொஞ்சம் வாய்ப்பு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்ட்டிங்க வச்சுக்கோங்க ஓகேங்களா ஓகே என்னடா இது டிஸ்பிளே ஏதோ போட்டு விட்டுருக்கேன் அப்படி சொல்லிக்கிட்டீங்க அப்படின்னா அப்ப எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிவார்டு தரேன் ஸோ இதையும் பத்தி நான் சொல்லணும் இருந்தேன் ஸோ ஃப்ரீயாக கொடுக்குற எதையுமே நம்ம விட கூடாது நம்ம சப்ஸ்கிரைப் வந்து எடுத்து சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்பயுமே வந்து ஒரு சொல்லியிருக்கேன்ல ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி பூயாவில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லைவ் பார்க்குறவர் அதாவது ப்ரோ நான் பூயாவில் டெய்லி லைவ் பார்த்துட்டு இருப்பேன் ப்ரோ அதான் ப்ரோ என் வேலை அப்படின்றவங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அக்கௌண்ட் வந்து பைன் பண்ணுவீங்க அக்கௌண்ட் எப்படி பைன் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்லேயே இருக்கும் ஸோ அது மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ கண்டிப்பாக அக்கௌண்ட்டை பைன் பண்ணிட்டு பாருங்க ஏன்னா நிறைய ரிவார்ட்ஸ் வந்து தந்துட்டு இருக்கேன் ரிவார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க அந்த கன் கன்கிரேட்ஸ் வெப்பன் உச்சிஸ் அது இதுன்னு தரம் ஸோ மறக்காமல் அதெல்லாம் வந்து பைன் பண்ணியிருந்தீங்கன்னா எடுத்துக்கோங்க அது சொல்லணும் நினச்சா சொல்லிட்டேன் ஓகே கைஸ் ஸோ இன்றைக்கி அப்படி வீடியோ தான் வந்து அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு கா ந பன்னெண்டு மணிக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரீடும் கூட வீடியோ வரும் ஓகே கைஸ் ஸோ டாடா டேக் கேர் லவ் யூ ஆல் அண்ட் தென் உங்களிடம் வந்து விரைப்பெறுவது விஐபி தமிழன் பை லவ் யூ ஆல் பாய்